பரப்பன அக்ரஹார சிறையை விட்டு வெளியேறி ஓசூர் எம்எல்ஏ வீட்டுக்கும் சசிகலா சென்று வந்ததாக போலீஸ் அதிகாரி ரூபா புகார் தெரிவித்துள்ளது. அடுத்த பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சிறை விதிகளை மீறி சாதாரண உடையில் வெளியே சென்று ஷாப்பிங் செய்துவிட்டு திரும்புவதை சசிகலா வழக்கமாக வைத்திருந்தார். இந்த விவகாரம் விஸ்வரூபம் எடுத்ததால் ஓய்வு பெற்ற அதிகாரி வினய்குமார் தலைமையில் விசாரணை குழு அமைக்கப்பட்டது. இந்த குழுவிடம் சசிகலா தொடர்பான 74 புதிய ஆதாரங்களை ரூபா தாக்கல் செய்தார். சசிகலாவுக்காக பிரத்யேகமாக 5 அறைகள் ஒதுக்கப்பட்டிருந்தன. இதில் சொகுசு கட்டில், எல்இடி டிவி, மின் அடுப்பு, பாத்திரங்கள் ஆகியவைகளுக்கு தனித்தனி அறைகள் ஒதுக்கப்பட்டு இருந்தன என்பதும் ரூபாவின் புகார். மேலும் பெங்களூர் சிறைக்கு அருகே உள்ள ஓசூர் எம்எல்ஏ வீட்டுக்கும் சசிகலா அடிக்கடி சென்று வந்ததாக ரூபா குற்றம் சாட்டியுள்ளார். சிறையின் நுழைவு வாயில் 1, 2 ஆகியவற்றில் உள்ள சிசிடிவி கேமராவில் இந்த காட்சிகள் பதிவாகியிருப்பதையும் ரூபா சுட்டிக்காட்டியிருக்கிறார். சினிமா மற்றும் அரசியல் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் டு டுடே சினிமா. டுடே சினிமா நேயர்களுக்கு நன்றி, வணக்கம். Please subscribe to Today's Cinema.